ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு WD சேனல். டபிள்யூ சேனலில் வந்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. அண்ட் வந்து இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா எஸ்எம்பி பார்ட் 9 தான் வந்திருக்கும். ஸோ பார்ட் 8 பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் சப்போர்ட் கொடுத்தீங்க. ஸோ வேறு லெவலில் வந்து லைக்ஸ்லாம் கொடுத்துருந்தீங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதனால் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இன்றைக்கி வீடியோ என்ன கண்டென்ட்டுன்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படி பார்க்க போகிறோம், என்ன பார்க்க போகிறோன்றதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஸோ நம்ம கூடிய சீக்கிரம் 5K ஃபேமிலி ரீச் ஆக போகிறோம். அதாவது நம்மளோட 5K மைல் ஸ்டோன் அது வந்து ரீச் ஆக போகிறோம். ஸோ உங்கள் சப்போர்ட் இல்லாமல் என்னால் ரீச் அப் பண்ண முடியாது. ஸோ மறக்காமல் வந்து ஷேர் பண்ணி விட்ருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நானும் நல்லா இருக்கேன். ஸோ எனக்கும் உடம்புலாம் சரியாயிடுச்சு. அண்ட் ஈரி ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஒரே ஒரு பர்கப்டடான் பார்த்திங்கன்னா இருந்துச்சு, அதை பிடிக்கலான்னு வந்து என் பெட்டடான் செத்து போச்சு. ஸோ இந்த 200 லெவலில் இருக்க ஆலசரஸ் பார்த்திங்கன்னா தான் கொன்றுச்சு அதை. இது ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு பிடிச்ச ஃப்ளையரில் வந்து பெட்டடான ஒன்று. ஸோ அதுதான் வந்து நான் ப்ரீட் கூட பண்ணாமல் யூஸ் பண்ணிட்டுருந்தேன். அதை இந்த ஆலசர் போட்டு தள்ளிச்சு. சரி ஓகே, நம்ம இந்த பிரக்கட்டடான வந்து டேர்ம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பார்த்தா இதுக்கு மஷ்ரூம் தேவை. ஸோ நான் அன்எக்ஸ்பெக்டடாக தான் வந்து நாக் அவுட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதனால் வந்து மஷ்ரூம் எனக்கு தேவை. இங்கே வந்து ஸ்பைனோலாம் இருக்குது, எனக்கு வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த ரிவர் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து மஷ்ரூம் வந்து கண்டிப்பாக இருக்கும்ன்றது எனக்கு தெரியும். அதனால் ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் ஒரு வழியாக மஷ்ரூம் எடுக்க வந்துட்டேன். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து மஷ்ரூம் இருக்குது அண்ட் கொஞ்சம் நாளையே உட்டும் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ராப் பண்ணல. ட்ராப் பண்ணால் தான் வந்து புதுசாக வந்து போடும், ஓகேங்களா? ஸோ சேர்த்து வைக்கும், அதாவது சேர்த்து வைக்கும். ஸோ நான் வந்து ட்ராப் பண்ண மறந்துட்டேன். அண்ட் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிமெண்டிங் பேஸ்ட்டும் வந்து கூடியே இருந்தது. சரி எதுக்கு உடனும் சிமெண்டிங் பேஸ்ட்டும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அதையும் வந்து எடுத்துட்டேன். ஸோ இது வந்து எனக்கு வந்து இப்போ இதை வச்சு நம்ம டேர்ம் பண்ணிவிடுவோம்னு ஸோ தெரியும் எனக்கு. ஸோ அதனால் நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னா ஸோ இப்படி தான் வந்து ஒரு வழியாக பிரக்கட்டானுங்கிட்ட வந்து வந்துட்டேன். ஆனால் ஒரு சம்பவம் நடந்துச்சு. இந்த பாறை பின்னாடி தான் எனக்கு நாக் அவுட் பண்ண மாதிரி தெரிஞ்சுது. கடைசியில் பார்த்தா இந்த பாறை இல்லை, இந்த பாறை இங்கே தான் பர்கப்டான் சேஃபாக இருக்குது. ஓகே, நம்ம வந்து மஷ்ரூம் உள்ளே போட்டு டேர்ம் பண்ணிவிடுவோம் அப்படின்ட்டு நான் மஷ்ரூம் உள்ளே போட்டேன். ஸோ ரேர் ஃப்ளவர் எடுத்துகிட்டேன். அந்த தண்ணி தாக்கம் பயங்கரமாக கிடச்சிது. இங்கே ஒரு அது ஒருக்கா ஸ்பைனோ ஸ்பைனோ இருந்து ஸோ ரெண்டர் ஆகலன்னு நினைக்கிறேன். ஸோ பர்கடாம் கிட்டே இருந்து பார்க்கும்போது ரெண்டர் ஆகலை. அப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டர் ஆச்சு. இந்த பையனும் வந்து ரொம்ப நேரம் வந்து ஓடி போய் எடுத்துகிட்டு வந்ததுக்குள்ளே நம்ம வந்து பசி வந்து எடுத்துச்சு போல இவனுக்கு பயங்கரமாக. அதனால சீக்கிரமாக சாப்பிட்டுட்டான். நானும் 10x ஸ்மூத்திங் பம்ப் போட்டேன். ஸோ பர்கடான் எப்படி டேர்ம் பண்ணுன்றது இதுலேயே நீங்கள் கற்றுருப்பீங்க. பர்கடானுக்கு நம்ம வந்து மஷ்ரூம் தான் போடணும். ஸோ மஷ்ரூம் போட்டே நம்ம வந்து டேர்ம் பண்ணிடலாம். அண்ட் இவனுக்கு வந்து ஃபைனலாக சேடில் வேணும். இங்கேருந்து பக்கத்தில் பார்த்திங்கன்னா யார் பேஸ் இருக்குது அப்படின்னா நம்மளோட ஹரி ப்ரோ அண்ட் வந்து ஆண்டோ ப்ரோ வீடு தான் இருக்குது. அங்கே போய் நம்ம வந்து சேடலும் செஞ்சுக்கலான்ட்டு நான் வந்து பிளான் பண்ணிட்டேன். ஸோ அதனால் அங்கே வந்து நான் கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சேஃபாக வந்து பெர்கப்டரன் வந்து கூப்பிட்டு போகணும், அதாவது கங்காரு. ஸோ இதுக்கப்புறம் வந்து கங்காருன்னு நம்ம சொல்லிக்கலாம், அதுதான் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கங்காரு வந்து அங்கே கூப்பிட்டு போயிட்டு சேட்லாம் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நான் இன்கிராம் அன்லாக் பண்ணிட்டேன். அண்ட் இவங்களும் ரிசோர்ஸஸ் வச்சுருந்தாங்க. ஸோ நான் கேட்டேன் செஞ்சுக்கவான்ட்டு, என் வீடு பக்கத்தில் இருக்குது செஞ்சுக்கோங்கன்ட்டாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நானும் வந்து செஞ்சிட்டேன். இந்த பர்கட்டான் பார்த்திங்கன்னா ரொம்ப வாழாக இருப்பான் போல், சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கான். ஸோ ஃபாலோ மட்டும்தான் கொடுத்து வச்சுருந்தேன். இங்கே பாருங்கள், எங்கே போனானே தெரியல, ஏதோ இருக்கானா, அதோ பாருங்கள் திரும்பி சுற்ற ஆரம்பிச்சிட்டான். இருடா அப்படின்னு ஒரு வழியாக நின்ட்டான். ஸோ இவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து சேடில் போட்டாச்சு. அண்டு வந்து இவனுக்கு வந்து நம்மளால் வந்து முகக்கவசம் போட முடியும். இவனை கேவுக்குள்ளே கூப்பிட்டு போக முடியுமா அப்படின்றத வந்து ஃப்யூச்சர் வீடியோவில் உங்களுக்கு வரும். ஸோ அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். இவன் வந்து ரைடபிள் அண்ட் வந்து இவனுக்கு நம்ம வந்து முகக்கவசம்லாம் போடலாம். ஸோ ஃபைனலாக வந்து இவனுக்கு வந்து முகக்கவசத்தை போட்டுட்டேன். அண்டு வந்து ஒரு சில்லி மாஸ்க்கும் வந்து வாங்கி வச்சுருந்தேன், அதையும் போட்டுட்டேன். இவனை வந்து வச்சு வச்சு ஜம்ப் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ பேஸுக்கு போக போகிறோம். ஏன்னா எனக்கு பேஸுக்கு போக இருந்த பிடியை வந்து ஆலோசரஸ் கொண்டுருச்சு. ஸோ அங்கேருந்து ஜம்ப் பண்ணி ஐஸ் ரீஜனுக்கு வந்துட்டேன். ஸோ ஒரு வழியாக வந்து இங்கேருந்து நான் என்ன பண்ணோம், ஜம்ப் பண்ணி என் வீட்டுக்கு போகணும். ஸோ 3
2-1 ஜம்ப். என்ன வீடு இன்னும் வரலையா? சரி ஓகே, கொஞ்சம் டிலே ஆகிருக்கும். ஆ வீடு வந்துருச்சு இப்போது. ஓகே ஸோ வீட்டுக்கு வந்து ஒளி ஒளியாக நம்ம வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த பிடி எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ப்ரோக்கிட்ட வந்து, அதாவது எத் ப்ரோ காமிச்சிட்டு வந்துடலாம். ஸோ காமிச்சிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு சம்பவம் சொன்னார் அவர், நான் ஸ்னோவில் வந்து 280 லெவலில் ஒரு வேறு லெவலான ஒரு ஆல்ஃபா ராப்டர், ஐ மீன் ஆல்ஃபா ரெக்ஸு. ஸோ சாரி கைஸ், ஸோ ஆல்ஃபா ரெக்ஸு இது. ஸோ அந்த ஆல்ஃபா ரெக்ஸு வந்து வேறு லெவலில் இருக்குது ஹெச்பி. ஸோ அதை டேர்ம் பண்ண முடியாது, நீங்கள் வந்து கில் பண்ணிக்கோங்க அப்படின்னாரு. ஸோ இந்த ரெக்ஸை வந்து பார்த்திங்க யாருக்காக அப்படின்னா வந்து நம்ம எர்த் ப்ரோக்காக தான். ஸோ எர்த் ப்ரோ வந்து சொன்னதால் வந்து இந்த ரெக்ஸை வந்து நம்ம கில் பண்ண போகிறோம். அண்ட் அவருமே வந்து அவர் வீடியோவில் சொல்லியிருந்தார். ஸோ அந்த வீடியோ நான் பார்த்தேன், நீங்களாம் பார்க்கலன்னா வந்து மறக்காமல் போய் பாருங்கள். அண்ட் யார் யார் பார்த்தீங்க அப்படின்றதும் எனக்கு சொல்லுங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஓபி லெவலில் வந்து இருந்துச்சு, அதாவது எப்படி சொன்னோம், 182,000 ஹெச்பின்னு நினைக்கிறேன். ஸோ வேறு லெவலில் இருந்தது இவனை வந்து நான் வேறு லெவலில் போட்டு தள்ளேன். அது அதுக்கான வீடியோ வந்து பார்த்துக்கிட்டு இருங்க. ஸோ ரொம்ப ஓபியாக இருந்துச்சு, ஃபன்னாகவும் இருந்துச்சு. நிறைய விஷயம் வந்து நானும் வந்து பயந்துட்டு இருந்தேன் இந்த ரெக்ஸ் அடிக்கும் போது, சில சம்பவம்லாம் நடந்துச்சு, அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வரும். இவனுக்கு ஹெச்பி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 100,000 கொண்டு வந்துட்டேன். அண்டு இவன் வந்து ஒழிஞ்சிக்கிட்டான். ஸோ இவனை அடிக்கலான்றப்போ தான் வந்து ஒரு சம்பவம் நடந்தது, அவன் மேலேயே வந்து நான் உட்காந்துட்டேன். ஸோ 100,000 ஹெல்த் இருக்க ஆல்ஃபா ரெக்ஸ். ஸோ ஆல்ஃபா ஸ்பான் எங்கன்னு கேட்டிங்க, ஸோ நிறைய பேர் கேட்குற வீடியோவில். ஸோ அதனால தான் வந்து நான் ஒவ்வொரு ரெக்ஸை வந்து ஆல்ஃபா ரெக்ஸு சாகடிக்கும் போதும் வந்து உங்களுக்கு வீடியோ போடுறேன், இல்லைனா வந்து நான் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணியிருப்பேன். ஸோ இவன் வந்து கடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ வேறு வழி இல்லை, நம்ம ஓடி தான். ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா வந்து நான் ஓட ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் இந்த மண்டபம்னா பார்த்திங்கன்னா என்னை கேட்ச் பண்ண வரல, இவன் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாறையிலே மாட்டிக்கிட்டான் போல். சரி பரவாயில்ல, லக்கு தானே அப்படின்ட்டு நான் வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அவன் என்னடானா தூர தூரமாக ஓட ஆரம்பிச்சிட்டான். டி அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெச்பி கம்மியாகிடுச்சுல, ஸோ அதனால் அவன் வந்து உயிருக்கு பயந்து ஓடிக்கிட்டு இருக்கான். ஸோ அவன் உயிர் போக போகுது. ஸோ இங்கேருந்தே யாரோ ஓட முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டு பார்த்தேன். ஸோ அது வந்து கரெக்டாக போகல. ஸோ பக்கத்தில் வந்தோடனே விடுவோம் அப்படின்ட்டு விட்டேன். இது ஒரு ஆரோ தான் கரெக்டாக பட்டுச்சு. ஸோ ரெண்டாவது ஆரோ, மூணாவது ஆரோ, இவனுக்கு வந்து பவு காம்பவுண்ட் பவு வந்து யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் யூஸ் பண்ணலாம், பட் ஆனால் நீங்கள் கொஞ்சம் சேஃபான லொக்கேஷன்லேருந்து அடிங்க. ஷார்ட் கனில் அடித்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் டேமேஜ் விழும், அதாவது ஒரு 4 மடங்கு 5 மடங்கு விழும். ஸோ 1000 damage உங்களுக்கு 2500 கூட போகும், மீன் 500 டேமேஜ் வராது, பட் ஆனாலுமே உங்களுக்கு வந்து நிறைய டேமேஜ் போகும். இவன் வேறு லெவலில் என்ன வச்சு செஞ்சிட்டாங்க. ஸோ இவனுக்கு வந்து சொல்கிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை, வச்சு கடி கடின்னு கடிச்சு எடுத்துட்டான். ஸோ ஒரு வழியாக பார்த்திங்கன்னா இவனுக்கு வந்து கிட்டத்தட்ட ஹெச்பி ரொம்பவே கம்மியாயிடுச்சு. கிட்டத்தட்ட நம்ம எவ்வளோ குறைச்சிருக்கோம் அப்படின்னா வந்து 80,000 ஹெச்பி வந்து நம்ம கம்மி பண்ணியிருக்கோம். இன்னும் வந்து 54-52 பேச பேச வந்து நமக்கு ஹெச்பி குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இவன் வச்சு செஞ்சிட்டான். ஸோ அதனால் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன், திரும்பி அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ கடகடகடகடன்னு ஓடி ஆகணும், ஏன்னா வந்து என் பவர் அதிகம். ஸோ என்ன தான் பவர் அதிகமாக இருந்தாலும் நம்ம இம்மார்ட்டல். ஸோ அதாவது இப்போதைக்கு நம்ம வந்து அடிச்சிட்டோம். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு ரொம்ப ஹெச்பி கம்மியாயிடுச்சு, கிட்டத்தட்ட 14,000 குறைச்சிட்டேன். ஸோ ஃபுல்லாக வந்து காமிச்சனா ரொம்பவே வந்து லேட் ஆகிடும்ன்றதுனால அங்கங்கே நான் கட் பண்ணிட்டேன். ஸோ இதுவும் வந்து ஆல்ஃபா ரெக்ஸ் ஸ்பான் லொக்கேஷன். ஸோ நீங்கள் இந்த இடத்துல நின்றுட்டு சோலோவில் டைனி சேவ் பண்ணிங்க அப்படின்னா, உங்கள் சேவ் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு வெளியே வந்தீங்கன்னா உங்களுக்கும் கிடைக்க வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ வாங்க ஃபைனலாக வந்து நம்ம போயிட்டு அந்த ஆல்ஃபா ரெக்ஸோட மண்டவோடு இருக்குல்ல, ஸோ அந்த மண்டவோடு வந்து நம்ம எடுப்போம். ஸோ எங்கே இருக்கான் அந்த பையன், எந்தோ இருக்கான். ஸோ இவன் உடம்பு உள்ள பார்த்திங்கன்னா வந்து கண்டிப்பாக அந்த தலை இருக்கும், அண்ட் வந்து ஒரு சில திங்ஸும் இருக்கும். ஸோ என்ன திங்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிஸ்டல் தான் குத்துறாங்க. ஸோ ஃபைனலாக வீட்டுக்கு வந்துட்டு அந்த தலையை வந்து ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ ஆல்ரெடி இங்கே ஃபிக்ஸ் பண்ணணும்னு நான் பாருங்கள் வால்மோட்லாம் வந்து செட் பண்ணி வச்சிட்டேன். ஸோ ஃபைனலாக வந்து நம்ம ஃபிட் பண்ணியாயிடுச்சு கைஸ். ஸோ இங்கே வந்து பாருங்கள் வேறு லெவலில் இருக்கா. ஸோ அவ்வளோதான். ஸோ இனிமே வந்து வீட்டுக்குள்ளே வரவங்களாம் இந்த ஆல்ஃபா ரெக்ஸு தாண்டி தான் வரணும், என்னை தாண்டி வாடா பார்க்கலாம் அப்படின்னாங்களே அதுமாரி அவனை தாண்டி தான் வரணும். அண்ட் வந்து முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து டோடோ வந்து பெரிசா வளர்க்க போகிறேன், அதாவது நம்ம டோடோ மேலே ஏறி உட்காந்து ரைடு போக போகிறோம். எஸ் நம்ம டோலோ மேலே ஏறி உட்காந்து ரைடு போக போகிறோம். ஸோ அதுக்கான ப்ராசஸ் வந்து இறங்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா
பாயிண்ட் பாயிண்ட்டாக வந்து என்னால் காமிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு தனியாக வீடியோ போடுறேன். மர்ம உலகத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நான் வளர்த்துட்ருக்கேன், ஸோ அப்பப்போ இந்த இந்த வீடியோவும் வந்து உங்களுக்கு வரும், இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் டூ. ஸோ ஸ்டேஜ் டூ தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸ்டேஜ் ஒன் என்னென்னா, ஸோ ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் தான் எடுக்கணும். ஸோ வளர வளர என்ன பண்ணணும், சின்ன சின்ன பேரண்ட்லாம் கில் பண்ணணும். சரி ஓகேன்னு என்ன பண்ணணும், நாங்கள் மூணு பேரும் வந்து டஞ்சன் போக ஆரம்பித்தோம். ஓகே பாய்ஸ், இது வந்து டூ டான் ரூம், உள்ளே போயிட்டு வந்து நம்ம தட்டுறோம் தாக்குறோம் தூக்குறோம், இந்த டூடானை சாவடிக்கிறோம் டைலாக்கெல்லாம் பேசிட்டு நாங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம், உள்ளே வந்து போக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா வந்து டூடான் வந்து வந்துச்சு. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்களுக்கு இல்லை, உங்களுக்கு இருந்தால் மீறப்படும். ஸோ இந்த மாதிரி வந்து டூடான் வந்து வேறு லெவலில் வந்து டைலாக்லாம் பேசிட்டு எங்களை வந்து அடிக்க வந்துச்சு. நாங்கள் ஒரு ஆள் ரெண்டு ஆள் இல்லை மூணு பேர். ஸோ மூணு பேருக்கும் பார்த்தீங்கன்னா 48,000 44,000 41,000 மூணு லெவலில் வந்து ட்ரூடான் வந்து சம்பவம் வந்து பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஸோ ரொம்ப 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 வந்து பயங்கரமான சம்பவம் நடந்துச்சு. அது என்ன சம்பவம் அப்படின்றத நீங்கள் வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும், ஏன்னா வந்து எவ்வளோ நேரம் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஸோ வந்து நம்ம 5K ஃபேமிலிக்கு கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க அதனால். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா அடிச்சிட்ருக்கும் போது பக்கத்தில் சசி ப்ரோ கடி வாங்கிட்டு இருந்தார். என்னடா அப்படின்னு பார்த்தா அந்த ட்ரூடான் வந்து கடைசியில் வந்து என்னையும் வந்து கடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதை கடிக்கிறத தடுக்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து டெக் பில் ப்ராசஸ் எடுத்துகிட்டேன். அதாவது இது வந்து ரெண்டாவது தடவை நான் ஜினீஷ் ப்ரோ எல்லாம் வந்து போனோம், நாலு பேர் போனோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டெக் பில் ப்ராசஸ் கிடச்சிச்சு. ஸோ ஒரு சில காரணங்களால் மூணு பேரால் வர எடுத்துகிட்டு ஐ மீன் வெளியே வர முடில. ஸோ அவங்களாம் வந்து பதிலே வந்துட்டாங்க, அதெல்லாம் அவங்க வீடியோவில் போட்டுருப்பாங்க, மறக்காம செக் பண்ணி போயிருங்க. அண்ட் வெளியே வந்து பார்த்திங்கன்னா டெக் பில் ப்ராசஸ் செஞ்சுட்டேன். அண்ட் வந்து இப்போ வந்து இன்னொரு ப்ராசஸரும் செய்யணும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா யாருக்காகனா ஹரி ப்ரோ தான் பக்கத்தில் நிற்கிறாரில்ல அவருக்கு தான். ஸோ அதுவும் க்ரஷ் பண்ணி கொடுத்துட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா வெளியே ப்ளேஸ் பண்ண வந்தேன். ஸோ இந்த இடத்துல என்னென்னா ப்ளேஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ளேஸ் பண்ண முடியல, ஏன்னு தெரியல. ஸோ இங்கே ப்ளேஸ் பண்ணாலுமே ப்ளேஸ் ஆகலாம், மேபி வந்து இங்கே பக்கத்தில் போஸ்ட் பாக்ஸ் வச்சுருக்கேன், அண்ட் வந்து இங்கே மேட்டும் போட்டு வச்சுருக்கேன், மேபி அதால் டிஸ்ட்ராக்ஷன் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இது மேலே வந்து ப்ளேஸ் பண்ண முடியல, ரொம்ப சேடு. ஸோ இதை வந்து என்ன பண்ணலான்னா வேறு எங்கேயாவது வந்து ப்ளேஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்துச்சு. சரி ஓகேன்னு பண்ண ஆரம்பிச்சிட்டேன், வேறு எங்கன்னா ப்ளேஸ் பண்ணி பார்க்கலான்ட்டு கீழே போயிட்டு வச்சா ப்ளேஸ் பண்ண முடிஞ்சுது. அண்ட் வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராசஸர். எதுக்குன்னு கேட்குறீங்களா, ஒரு கிபில் செய்யணும் அப்படின்னா இந்த கிபில் ப்ராசஸர் ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து உங்களுக்கு கிபிலை கொடுத்து தேடி அள்ளி கொடுத்துரும். கிள்ளி கொடுக்காது, அள்ளி அள்ளி கொடுக்கும். நீங்கள் அதுக்கு தேவையானது ரெண்டு கிபில் வைக்கணும், பிராண்டோ கிபில், குஜில் கிபில். ஸோ இந்த ரெண்டு கிபில், ஸோ அந்த கிபில் தான் வந்து நம்ம செய்யணும். அதில் ஒன்று தான் வந்து குஜில் கிபில். ஸோ ரெண்டு குஜில் கிபிலுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த டெக்கிபில் ப்ராசஸர் உள்ள போட்டு ஒரு எலமெண்ட் அண்டு வந்து ஒரு ஈரியோ இல்லை ஏதோ ஒன்று டைனோ, உங்களுக்கு என்ன டைனோ வேணுமோ அதோட இம்ப்ளான்ட்டை தூக்கி உள்ளே போட்டு ப்ராசஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கோங்க, அந்த ப்ராசஸ்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கிரிஃபின் கிபிள் கிடச்சிரும். ஸோ ரொம்ப ஈஸியான வந்து கிப் கிரிஃபின் எல்லா வகையான கிபிலோ செஞ்சலாம். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா பெரிஸ் வந்து நம்ம வாங்கியிருக்கோம். எதுக்கு நான் மெடிக்கல் ப்ரோ நம்மக்கிட்ட இல்லைங்க இன்னுமோ. ஸோ அதனால் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டா போயிட்டு ஜினீஸ் ப்ரோ ஜினீஸ் ப்ரோ எனக்கு வந்து நிறைய மெடிக்கல் ப்ரூ செய்யணும், அதனால் ஏதாவது ஒரு பழத்தை கொடுங்கன்னு கேட்டேன். ஸோ அவருமே வந்து பிராக்பல் வாங்கிட்டு நமக்கு பழத்தை கொடுத்துட்டாங்க. அங்கேருந்து பார்த்திங்கன்னா அப்படியே பறந்து நான் வந்து போக ஆரம்பிச்சிட்டேன். எங்கேருந்தானே கேட்குறீங்க, வேறு எங்கெங்க போவேன், வீட்டுக்கு தாங்க போவேன். ஸோ வீட்டுக்கு வந்து போக ஆரம்பிச்சிட்டேன், வீட்டுக்கு போயிட்டு மெடிக்கல் ப்ரூலாம் செஞ்சிட்டேன். ஸோ அந்த செஞ்சுட்டு வந்து நமக்கு மீட்டு தேவைப்படும். ஸோ அண்ட் வந்து தெரி ஐ மீன் இது இந்த ரிசோர்ஸஸ் எல்லாம் விட கிகா வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹைடு கொடுக்கும். ஸோ அதை தான் வந்து இங்கே கிகாவை விட்டுட்டு நம்ம கிளம்பலான்ட்டு வந்து இந்த கார்மியூர் ஐலாண்டுக்கு வந்திருக்கோம். ஸோ ஃபைனலாக வந்து நம்ம எங்கே வந்துட்டோம்னு உங்களுக்கே தெரியும். ஸோ கார்ன் ஆயிலாண்ட் தான். அண்ட் இந்த கார்ன் ஆயில் என்னடா ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா இந்த கார்ன் ஐலாண்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் கார்னோட ஐட்டம்ஸ் தாங்க இருக்கும். ஸோ அதனால தான் வந்து கார்ன் ஐலாண்டு ஸ்பெஷலு. இங்கே வந்து ஏகப்பட்ட ஹைடு சிக்கின்னு அதெல்லாம் கூட கலெக்ட் பண்ணலாம். ஏகப்பட்ட ஐடி சிக்கின்னா எவ்வளோ ப்ரோ கலெக்ட் பண்ண முடியும் அப்படின்னா சும்மா ஒரு அளவுக்கு ஒரு பேசிக் லெவலில் போதுங்க, ஆனால் ஃப்யூச்சரில் நம்ம வந்து வேறு லெவலில் கலெக்ட் பண்ணுவோம். அந்த வீடியோ வந்து உங்களுக்கு
கலெக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் காமிக்கிறேனே எப்படி வந்து ஃப்யூச்சரில் இது பண்ணுறன்ட்டு. ஸோ இந்த அர்ஜி என்ன பண்ணுவோம், சேஃபாக நிற்க வச்சுட்டு போயிட்டு நம்ம இது இருக்குது நம்ம இது என்னது அங்கே கிரானிக்கல் பண்ண ஜிகா, ஆமாம் அங்கே கிரானிக்கல் பண்ண ஜிகாவை இங்கே வந்து ரிவைவ் பண்ணுவோம். ஸோ எங்கே அந்த மண்டையை அந்த ஒர்க்காக பாருங்கள். ஸோ இவனை வந்து ரிவைவ் பண்ணி விட்ருவோம். ஸோ சீக்கிரம் வாடா, எவ்வளோ நேரம் டாக்குவேன். ஸோ இது இந்த கிராஃபிக்ஸ் தாங்க ஓபி, நீங்கள் பாருங்கள். உள்ளே வந்தோடனே வந்து வேறு லெவலில் வந்து ஓப்பன் ஆகிட்டான். அண்ட் இவனுக்கு வந்து ஒரு கஃபி காலர் போட்டுட்ல, ஏன்னா இவனை நம்ம ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கணும்ல, இவன் எங்கே போகிறான் என்ன பண்ணுறான், அதுக்கப்புறம் வந்து தண்ணிக்குள்ளே போகிறானா இல்லையா இல்லை வேற எங்கன்னா போகிறானான்றத வந்து நம்ம பார்க்கணும். இங்கே பாருங்கள், இவனை இறக்கி விட்டோன்னே எவ்வளோ டைனோ, இதுக்கு முன்னாடி இங்கே இவ்வளோ டைனோ இல்லை. ஸோ எனக்கு வந்து என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு வந்து இம்ப்ளான்ட் எடுத்துட்டோமா, ஓகே இவனோட இம்ப்ளான்ட் வந்து நம்ம எடுத்துக்கணும், ஏன்னா என் கேஸ் நிறைய டைனோஸ் வந்து ஸ்பான் ஆகலாம், இல்லை பெரிய ஆல்ஃபா ராப்டரே கூட வந்து ஆல்ஃபா ரெக்ஸு. ஸோ ஆல்ஃபா ராப்டரும் ஸ்பான் ஆகும், ஆல்ஃபா ரெக்ஸும் ஸ்பான் ஆகும், அவங்க வந்து இவனை முடிச்சிட்டானா நம்ம ரிவைவ் பண்ணுறதுக்கு வந்து அவனோட இம்ப்ளான்ட் தேவை. ஸோ இவனை வந்து ஃபைனலாக விட்டாச்சு. அப்போ தான் எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது, ஆஹா நம்ம ரெண்டு டேர்ம்ஸை வந்து நாக் அவுட் பண்ணியிருக்கோமே அப்படின்ட்டு. உடனே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன், ப்ரைமேட் எடுத்துட்டு அர்ஜிக்கிட்ட போக ஆரம்பிச்சிட்டேன். என்னடா நாக் அவுட் பண்ணி வச்சுக்கிங்கிட்டா, மேமத்தும் உல்ஃபும் தான் நாக் அவுட் பண்ணேன், வேறு லெவலில் வந்து இருந்துச்சு, அதனால் நாக் அவுட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த ப்ரைமேட் வந்து இவனுக்குள்ளே வச்சுருவோம், ஏன்னா ப்ரைமேட் வந்து அர்ஜென்டிவிஸ்குள்ளேயோ இல்லை எதனா ஒரு டைனோக்குள்ளேயோ வச்சோம் அப்படின்னா கெட்டு போகாது. ஸோ இங்கே தான் வந்து ரெக்கார்டிங்கை வந்து மிஸ் பண்ணிட்டேன் கைஸ். நான் சொன்ன மாதிரி நான் ஃபஸ்ட்டே வந்து ரெக்கார்டு ஆன் பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு ரெக்கார்டு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இவனை டேர்ம் பண்ணதுலேருந்து தான். ஸோ இவனுக்கும் வந்து ரெக்வஸ்ட் போட்டுருவோம். ஸோ மேமத்தை ஏன் பண்ணோன்னா, மேமத் தான் வந்து ஹுட்டு கலெக்டர், அதாவது ஃபஸ்ட்டே நான் கலெக்ட் பண்ணியிருக்கணும் இவனை. ஒரு நல்ல கெப்பாசிட்டி உள்ள மேமத் கிடைக்கல, சரி வேறு வழியே இல்லாமல் வந்து ஒரு ஈரியில் டேர்ம் பண்ணும் அப்படின்ட்டு அவனை டேர்ம் பண்ணிட்டேன். இப்போ எங்கே போயிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உல்ஃபா தேடி தான் போயிட்டுருக்கோம், ஏன்னா ரெண்டு உல்ஃப் நாக் அவுட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா 200 லெவல், இன்னொன்று பார்த்தீங்கன்னா 300 லெவல். ஸோ இது ரெண்டுத்தையும் டேர்ம் பண்ணும். அதுக்கு முன்னாடி நம்ம லைவுக்கு, அதாவது இந்த ப்ரீமியர் பார்க்க வந்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸோ அண்ட் அதையும் வந்து நான் சொல்லணும்ல. ஸோ ஃபைனலாக இங்கே தான் இருக்காங்க. ஸோ நம்ம அப்படியே வந்து லைக் பண்ணி விட்ருங்க, ஏன்னா நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா தான் வந்து புதுசாக வந்து பார்க்குறவங்களுக்கு போகும். ஸோ அதுக்காக தான். ஸோ அண்ட் வந்து ஸ்மூத்திங் பாம் போட்டாச்சு. இவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ப்ரைமீட், ஒரு 5 ப்ரைமீட் போட்டாலே டேர்ம் ஆகிடுவான், ஏன்னா இவனை நாக் அவுட் பண்ணி கிட்டத்தட்ட 10. நான் வந்து வீட்டுக்கு போயிட்டு கிபில் செஞ்சிட்டேன், அதுக்கப்புறம் வந்து கிகா எடுத்துகிட்டு போய் விட்டு வந்துட்டேன். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 சேக் போட்டாலே டேர்ம் ஆகிடுவான். கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷமாக வந்து அவன் இங்கே தான் இருக்கானே வச்சுக்கோங்களேன், அதனால் ப்ரைமேட் போட்டோடனே வந்து டேர்ம் ஆகிட்டான். ஸோ என்ன ஒரு டைனோ வந்தாலும் 15 நிமிஷம் கழிச்சு ஸ்மூத்திங் பாம் போட்டு போட்டிங்கன்னா டக்குன்னாயிடும். இவனுக்கு பார்த்திங்கன்னா என்கிட்ட ஸ்மூத்திங் பாம் இல்லை, அதனால் வந்து வேறு வழி இல்லை, இவனுக்கு வந்து வெறும் மீட் போட்டு தான் வந்து நான் டேர்ம் பண்ணோம். இவனுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாகவே போடலான்ட்ருக்கேன், இவனை வந்து மேபி டேர்ம் ஆகட்டுமா பண்ணலாமா வேணாமா, ஏன்னா இதை விட ஹை லெவலில் நான் வச்சுருக்கேன், 250 லெவலில் வந்து மேல் வந்து வச்சுருக்கேன். ஸோ அதனால் வந்து இவனை வந்து சும்மா ஒரு ஒப்புக்கு சப்பாக பிடிக்கலாம் அப்படின்னு தான் பார்த்தேன். சரி ஓகே, இவன் வந்து ரொம்ப பொறுமையாக தான் டேர்ம் ஆகிறான், டேர்மானா ஆகிறான் இல்லைனா இங்கேயே சுற்றிட்டு கிடக்கட்டும் ஜாலியாக அப்படின்ட்டு நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன், இவனுக்கு வந்து ப்ரைமீட்டை போட்டு வெயிட் பண்ணிட்டுருந்தேன். ஸோ இவன் வந்து டேர்ன் ஆகிற மாதிரி தெரியல. ஸோ ஓகே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன், அர்ஜென்டிவி சேர்த்துட்டு கிளம்புவோம் அப்படின்ட்டு இவனை மட்டும் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன், கொஞ்சம் ஃபுட்டு போட்டு விட்ருவோம், ஏன்னா இவனை வந்து நாக் அவுட் வேறு பண்ணிட்டோம்ல பாவம் இல்லை, அதனால் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எல்லா ப்ரைமேட்டையும் போட்டு விட்டோம், எப்படி இருந்தாலும் அது கெட்டு தான் போகுது நம்ம வீட்டு போகிறதுக்குள்ளே. ஸோ அதனால் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன், எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு பறக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வீட்டுக்கிட்ட வந்து பக்கத்தில் வந்து வந்துட்டோம். ஸோ நம்ம வீடு அதோ பாருங்கள், நிறைய கேட்லாம் இருக்கா. ஸோ ஏகப்பட்ட வேலையெல்லாம் பார்த்தோம், அது வந்து ஒர்க் அவுட் ஆகலை. அண்டு வந்து நான் சொன்ன மாதிரி நம்ம வந்து அடுத்த ஸ்டேஜ் தாண்டி தாண்டி போயிட்டுருக்கோம், அதாவது எதுலனா டோடோ ப்ரீடிங் தாங்க வேறு லெவலில் வந்துக்கிட்டே இருக்குது. நான் கம்யூனிட்டி போஸ்ட்டும் போட்டிருப்பேன், ஸோ யாரா பார்க்கல அப்படின்னா அதையும் பார்த்துருங்க. இந்த உல்ஃபுக்கும் லெவல் வந்துச்சு. ஸோ 450 லெவலில் நம்ம வந்து இப்போ உல்ஃப் வச்சுருக்கோங்க, வேறு லெவல் தான். இப்போது சர்வரில் இருக்க ஹை லெவல் டைனோஸில் இதுவும் இப்போது இந்த உல்ஃபும் ஒன்று. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இந்த ரெண்டு பேர் ரொம்ப முக்கியமானவங்க, இவன் தான் வந்து அந்த ஆல்ஃபா ராப்டர் வின் பண்ணுறதுக்கு ஒரு இதுவாக இருந்தவங்க. இவங்களை வந்து கிரானிக்கல் பண்ணிவிடுவோம், அதாவது இவங்க ரெண்டு பேரையும், ஏன்னா வந்து நிறைய டைனோஸ் வந்து ட்ரைபில் ஆட் ஆகிட்டே இருக்குது, அதனால் வந்து இருக்கிற டைனோஸ் யூஸ் பண்ணுற டைனோஸ் மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளானில் எல்லாரையும் வந்து கிரானிக்கல் பண்ண ஆரம்பித்தேன். இவனோட முட்டை எக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இங்கே வந்து க்ளீன் பண்ணிட்டேன். அதில் தான் இந்த பொட்டிக்குள்ளே என்ன பண்ண ஆரம்பிச்சேன், ரெண்டு சைட்லேயும் வந்து வச்சுட்டேன், மேபி ஏதாவது ஃபியூச்சரில் ரிவைவ் பண்ணேன் அப்படின்னா இது பண்ணலான்ட்டு.
அண்ட் வந்து முக்கியமாக இந்த இம்ப்ளான்ட்டெல்லாம் வந்து பத்திரமா வைக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் போட்டு நான் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கான டிப்ஸில் இதுவும் ஒன்று. ஸோ ஒரு டைனோ நீங்கள் டேர்ம் பண்ணுறீங்கன்னா அதோடய இம்ப்ளான்ட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து பக்காவாக ஒரு பொட்டியில் வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சேஃபாக இருக்கும். அண்ட் இண்டஸ்ட்ரியல் கிரைண்டர் செஞ்சுட்டேன். இந்த கிரைண்டர் ஏன் செஞ்சேன்னா என்கிட்ட நிறைய பொருள் இருக்குது, அதாவது யூஸ் பண்ண முடியாத பொருள், அதாவது நான் யூஸ் பண்ணாத பொருள், அதெல்லாம் கிரைண்ட் பண்ணால் எனக்கு மெட்டலு, பாலிமரு, சிமெண்டிங் பேஸ்ட்டு இது நிறைய கிடைக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கிரைண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து பிளேஸ் பண்ணிட்டேன். ஸோ எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை, சுற்றி நான் பார்த்துட்டேன். அண்டு இவனுக்குள்ளே வந்து கொஞ்சம் இருக்குது. ஓ, இந்த தேவையில்லாத பொருளை தான் வந்து நம்ம அரைக்க போகிறோம். எஸ், இந்த தேவையில்லாத பொருளெல்லாம் வச்சா நமக்கு ரிசோர்ஸஸ் கிடைக்கும். என்ன அளவு கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு 2%, 3% கிடைக்கும், அவ்வளோதாங்க. நான் வந்து 20,000 கொடுத்து மெட்டல் கொடுத்து ஒரு பவு செஞ்சால் அதை இப்போ அரைக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ கிடைக்குது. ஆன் பண்ணலையா? சரி, ஆன் பண்ணிவிட்டு அரைச்சா அதை பாருங்கள், அவ்வளோதாங்க கிடைக்கும். ஆனால் பாலிமர் வந்து கொஞ்சம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பாலிமர் வந்து ரொம்பலாம் கிடைக்காது, ஓரளவு கிடைக்கும். அண்டு இந்த மாதிரி ஹெட்டெல்லாம் உடச்சோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் வந்து எலக்ட்ரானிக்கல்ஸ் கிடைக்கும். ஸோ சிமெண்டிங் பேஸ்ட் கொஞ்சம் கிடைக்கும். ஸோ இந்த கிடச்ச பாலிமர்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா க்ரௌபார் செஞ்சு ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா வந்து நமக்கு நம்ம க்ரௌபார் பிஸ்னஸ் பண்ணுறோம்ல, ஸோ அது வந்து ஓஹோன்னு போயிட்டுருக்கின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஓரளவு எல்லாருமே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதேமாதிரி பல்க் அமௌண்ட்டில் வாங்கிட்டாங்க. ஸோ அதெல்லாம் எப்போ காலியாகும்னு தெரியல. ஸோ எப்பவுமே வந்து ரெடியாக இருக்கணும் இல்லையா, அதனால் வந்து எல்லாருமே பல்க் குவாலிட்டி வாங்கிட்டாங்க நிறைய பேர். இன்னும் ஒரு சில பேர் வாங்க வேண்டியது இருக்கும். ஸோ அவங்களுக்காக வந்து நம்ம வந்து மெட்டல் மவுண்டன்லேயே எப்பவுமே செஞ்சு வைக்கணும் இல்லையா. 15 தான் வந்து வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டு நம்ம கடையில், இப்போ அப்கிரேட் ஆகி 40 வச்சுருக்கேன். 40னா கிட்டத்தட்ட வந்து ஒரு பிளாக் பல்க்கு 5 க்ரௌபார் கொடுக்குறேன். ஸோ அதுவே ரொம்ப பெருசு. மேபி ஃப்யூச்சரில் ஏதாவது ஆஃபர் போடலாமா, எத்தனை க்ரௌபார் வந்து கொடுக்கலாம் அப்படின்றது நீங்கள் தான் கமெண்ட் பண்ணும், நான் ஆஃபர் போடலான்ட்ருக்கேன். அண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 4K ரீச் ஆனதுக்கு வந்து எல்லாருக்கும் ஒரு பிளாக் பல்க் கிளைம் பண்ணி கொடுத்துருக்கேன். அதாவது அட்மின் பாஸில் கொடுத்தது வந்து நான் யூஸ்ஃபுல் பண்ணிட்டேன். அந்த கிளைம்னோடனே தான் இங்கே பாருங்கள் இது ஞாபகம் வந்தது. நேற்று ப்ரைமல் நம்பர் போட்டிருந்தேன், ஏதாவது ப்ரைமல் பாஸ் போட்டவங்களா இந்த மாதிரி கிளைம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் கன்னு, அப்புறம் வந்து 30 AMBER அண்டு டாய், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளவ் கொடுப்பாங்க. ஸோ ஃபைனலாக மெட்டல் மவுண்டன் வந்து இருக்கிற மெட்டலெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நம்ம மெட்டல் ஆப்வியஸாக வந்து நம்ம மெட்டல் அடிக்கிறது மட்டும் நம்ம வேலை இல்லை, அதுலேருந்து ஆம்பரையும் உரியிறது தான். ஸோ ஆம்பரை வந்து நம்ம உரிய ஆரம்பிச்சிடணும். எதுக்குன்னா நம்ம ஃப்யூச்சரில் ஏதாவது ஸ்கின் வாங்குகிறோம் அப்படின்னா, ஏதாவது நல்ல பொருள் வாங்கணும் அப்படின்னா அது எல்லாத்துக்குமே வந்து ஆர்க்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆர்க் மணின்னா ஆம்பர் தான், நம்ம சர்வரை பொறுத்த வரைக்கும் பிளாக் பால் தான் மணி. ஸோ எதுவாக இருந்தாலுமே வாங்கணும். ஸோ வாங்குறதுக்கு வந்து பைசா வேணும். ஸோ அந்த பைசாவை நம்ம தான் கஷ்டப்பட்டு சேர்த்து வைக்கணும். அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் வந்து அடிச்சிட்ருக்கேன். ஸோ என்ன ப்ரோ இது ரொம்ப நேரமாக மெட்டல் அடிக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு நாளுக்கு எவ்வளோ கிடைக்கும் அடிச்சிங்க அப்படின்னா, ஸோ ஒரு நாள் பார்த்திங்கன்னா ஒரு 38 ஆம்பர் வந்து ஆப்வியஸாக கிடைக்கும். ஸோ அதுக்கு மேலே வந்து நீங்கள் கல்லை உடச்சிங்க, ஏதாவது இந்த பாறையை உடச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ அதோடு வந்து நிப்பாட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து க்ரௌபார் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ அடுத்த வந்து மர்ம உலகம் சீக்கிரமாக வரலாம், வராமலையும் இருக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம சசிபுரோட வீடியோ போடுவோம். ஸோ அதுவும் கூடிய சீக்கிரம் வந்துடும். ஸோ அவ்வளோதான் கைஸ், வீடியோ முடிஞ்சது. டாட்டா, பை பை, சி யூ. உங்களை வந்து இது பேர் புது வீடியோவில் சந்திக்கிறேன்.